இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்க போறோம் ஆக்ட்லாம் கிடையாது. நம்ம வந்து நம்மளோட ஃபைட்டர் ஃபிஷ்ஷை தான் பார்த்து பார்க்க போகிறோம். ஏன் அது ரொம்ப நாளாக வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆமாம், இப்போ வந்து அந்த ஃபோனை வந்து ரிப்பேருக்கு வந்து வச்சுருக்காங்க. இது வந்து புதுசாக வாங்கியிருக்காங்க. அதனால் இப்போ நாங்கள் அந்த பியோங்கிற சேனலில் விட்டுட்டு இது முத ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிறோம். ஓகே, அது பிஎம் பிளாகர் ஃபேக்ஸ், இது பிஎம் கிரெடிட் சேனல் சேனல். இருந்தாலும் இது டிஸ்கிரிப்ஷன் எங்களால் லிங்க் தர முடிச்சுன்னா தரோம். ஓகேவா? சரி, சில பேருக்கு வரோம், போட்டு பாருங்க. சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்தாச்சு. நாய் நிறைய கொலைகளும் அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. நாங்கள் பேசுறது வந்து கொஞ்சம் லைட்டாக சவுண்டாக பேசுவோம். சரி, இது டைப் வால் என்னென்னு வந்து முகுந்தன் சொல்லுவோம். சரி, வால் டைப் என்னடா? வால் டைப் வந்து இது வந்து சர்க்கிள் டைப் தான். எங்களுக்கு தானே ஒரு மாதிரி சுருங்கிக்குது, ஃபைட்டுக்கு போயிருந்துச்சுல அதுக்கு தான் சுருங்கும். இப்போ வந்து ஃபைட்டுக்கு மட்டும் போகும்போது அப்படியே விரிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுதான். சரி, இப்போ வந்து அடுத்தது வந்து இதுக்கு ட்ரைனிங்கை பற்றி பார்ப்போம் வாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு மிரர்லாம் வைக்கக்கூடாது. மிரர் வச்சா அது ஒரு மாதிரி முறைக்கும்ல, அதுக்கு தோத்துரு அஞ்சு ஒரு 50% வச்சுக்கலாம்ல. ஆமாம், 50% தோக்கிறதுக்கு வந்து அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தமா. ஏன் வந்து அதுமாரி வந்து இருக்குன்னா, நம்ம இருக்கும்போது மட்டும்தான் வந்து சும்மா அப்படி வச்சுக்கினு விரிச்சிக்கினு நம்மக்கிட்ட வந்து சீன் போடுமா. அதே ஃபைட்டிங் வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நீங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய வாட்டி வாயை மட்டும் தான் யூஸ் பண்ணோம், வாயும் வாழை மட்டும்தான். வேறு எதையும் வந்து வாயை வச்சு வேறு வாழை மட்டும் தான் பிரிக்கும், மற்றபடி வேறு எதுவுமே செய்யாது. அதனால தான் வந்து மிரர் வைக்காதீங்க. அடுத்தது நேரம், அடுத்தது வந்து இது வந்து எப்படின்னா நம்ம தப்பிக்கிற ட்ரைனிங் கொடுக்கணும். ஆமாம், வாங்க கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? ஏன்டா வந்து அது உடம்பு ஃபுல்லாக பபிள்ஸ் பபிள்ஸாக இருக்குன்னா? ஏன்னா இப்போ தான் தண்ணி மாற்றணும். ஆமாம், சரி வாங்க புது ட்ரைனிங் கொடுக்கலாமா? அதுக்கு முன்னாடி தண்ணி எப்போ எப்போலாம் மாற்றணும்னு நம்ம முகுதன் சொல்லுவான். எப்போனா மூணு நாளைக்கு ரெண்டு வாட்டி மாற்றலாம். அப்படி நீங்கள் க்ளீனாக நல்லா இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி மாற்றிக்கலாம். மூணு நாளைக்கு ஒரு வாட்டி. அப்படி ஒரே நாள் அழுக்கு ஆயிடுச்சுன்னா மூணு நாளைக்கு மூணு வாட்டி மாற்றிக்கலாம். ஒரு ஒரு நாளைக்கு. அச்சா, தீனி எப்போ போடணும் அப்படின்னா வந்து நீங்கள் சில பேர் வந்து ஒரு 15 pillets அதுமாரி, சாரி 15 pillets அதுமாரி என்ன போடுவீங்கன்னா குறைச்சிக்கோங்க. ஃபைட்டிங் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நம்ம ஃபுட்டை வந்து குறைச்சிட்டாங்கன்னு வந்து கோவத்தை வந்து அந்த ஆப்போனண்ட் ஃபைட்டர் மேலே வந்து காமிக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து நைட்டு வேலை, அப்புறம் வந்து காலை, சாரி ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை வேலை. ஆமாம், அதே வந்து ஃபைட்டிங் போடுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நீங்கள் ஒரே ஒரு வேலை மட்டும் போட்டால் போதும். நீங்கள் அதிகமாக போடுவீங்கன்னா அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா அதுக்கு நிறைய கோவம் வரும். நாங்கள் அதுமாரி தான் வந்து பண்ணுவோம். இந்த ஃபைட் எவ்வளோ ரூபான்னு கேட்டிங்கன்னா 30 ரூபா. சரி வாங்க, நம்ம பேசினு இருக்காம வீடியோக்குள்ளே போ. இப்போ ரெண்டாவது வாட்டியாக போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இது வந்து நம்மளோட ட்ரைனிங் வந்து இது வந்து எப்படின்னா பூந்து பூந்து தப்பிக்கிறது. இங்கே பாருங்க, அந்த சின்ன கேப்பில் அழகாக பூந்துச்சுல. ஏன்னா ஒரு ஃபைட்டர் இப்போதைக்கு இது சொங்கிச்சு ஒரு மாதிரி சண்டை போடும் போது. திடீர்னு ஒரு ஃபைட்டர் அடிக்க வந்துச்சுன்னா ஓடி வந்துச்சுன்னா தப்பிக்கிற ட்ரைனிங். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் நிறைய வாட்டி வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்கள் ஃபைட்டு தப்பிக்கிற ட்ரைனிங் இல்லை, எங்களுக்கு அடிக்கிறது தான் வெறி. நான் நிறைய வாட்டி வந்து உங்களோட ஃபைட்டரை வந்து இன்னொரு ஃபைட்டரை அடிக்க போச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃபைட்டர் வாழை வச்சு தடுக்கும். அதான் வந்து அதோட திறன். அது வாழை வச்சு தான் ஆனால் அடிக்கணும். ஆனால் வாழை வச்சு அடிச்சுன்னா என்ன ஆகும்? அப்போனா நீங்கள் வந்து மிரர் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமாம், அது 50% தோக்கத்துக்கு ரெடின்னு அர்த்தம். அதான் சொல்லலாம். சரி, இப்போ வந்து இது டைல் வளர்றதுக்கு ஃபுட்டு இங்கே பாருங்க. இதுதான் ஒசாக்கி பீட்டா ஃபுட். இது பேர் தான். இது வந்து நம்மளுக்கு வந்து 20 gram எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறோம். இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 40 தான் இருக்கும். ஆனால் இது என்ன சின்னூண்டு இருக்குது, இதுவே 40. ஆமாம், இங்கே பாருங்க 20 grams தான் இதிலே போட்டுக்கிறாங்க. இதோட அதான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, அதை பற்றி படிப்போம். Osaki Beta Fish Food is a special formulation for all beta fish. It is complete the balance in addition to begin for feed with Sprinella 2 color. நிறைய நாய் வந்து சும்மா கத்தினே இருக்கும், அதனால நீங்க கண்டுக்காதீங்க. அதனாலே நான் வந்து உங்களுக்கு நிறைய சவுண்ட் பேசுறேன். பேக்கட் ஃபுட் வந்து 2021. ஆமா, சரி இப்போ வாங்க இதை வந்து எப்படி டைல் வளர்த்துன்னு வந்து பார்த்துருவோம். பார்க்கலாமா? உங்கள் ஃபைட்டிங் வந்து எங்கேயாவது போய் டைல் வந்து பிரிஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சிச்சு. ஆனால் இது எத்தனை ஃபைட்டர் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிருக்குதுன்னா ஒரு எத்தனைடா? ஒரு மூணு ஃபைட்டர். ஆமாம், மூணு கச்சி குதிரை எடுத்துச்சு. இது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். சும்மா சொன்ன அன்பாக்சிங்காக இது பிரிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மழை பெய்யுது, திடீர்னு எப்போ வந்துச்சுன்னே தெரில எங்களுக்கு. சரி இப்போ ஒசாகி பீட்டா ஃபுட்டை வந்து நம்ம பிரிச்சாச்சு. எத்தனை பிள்ளைட்ஸ் இது தகுதிக்குன்னு வரணும்? அது இன்னும் கொஞ்சமே போடு.
நிறைய போடுறா கொச்ச வச்சுனே. ஆ ஓகே இருக்க ஓகேவா? ஓகே இதுல இருந்து ஒரு நாலஞ்சு பில்லட் செத்து இதை பாருங்க கட்டம் மூணு எடுத்து நம்மளோட ஃபைட்டருக்கு போட்டுடலாம். சரி இருங்க இப்போ வந்து என்ன பண்றது காமிக்கிறோம். இது வந்து நார்மல் ஃபுட்டு, நார்மல் கோல்டு ஃபிஷ். அதுக்கெல்லாம் வந்து இது வந்து பெரிய பேக்கெட் 25 ரூபாய் அது மாதிரி இருக்கும். இதோட ஃபிஷோட ஃபுட்டு அப்படியே நீங்க கீழே பாத்தீங்கன்னா கீழே தான் நம்மளோட ஃபைட்டர் இருக்காரு. சரி இதுல இருந்து வந்து எத்தனை ஏரோப்ளேன் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக போட்டோம், அதனால இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ஒசாக்கி பீட்டா ஃபுட்டை வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டுருவோம். இது போதும். இப்போ வந்து இதை அரைச்சிடலாம். அரைச்சின்னா இப்போ வந்து சாப்பிடுதுரா? சாப்பிடுது. அங்கே பாருங்க சாப்பிடுது. ஓகே சரி, இதை வந்து அடிச்சு இது வந்து ட்ரை வாம்ஸ் இருக்கு, இதை வச்சு நக்கு நக்குன்னு குத்தலாம். அதெல்லாம் காமிக்க போனா நீங்க அப்புறமா அதை அரைச்சிடுவோங்க. முடிச்சாச்சு. இப்போ வந்து இதை பார்த்து பத்திரமா வந்து பிரிக்கணும். எந்த பக்கம் பேக் பண்ணுவோம்? இங்க பாருங்க நல்லா அரைஞ்சிருக்குது. இதை வந்து இப்போ நம்ம அப்படியே போகக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போடணும். இன்னும் நம்ம ஆல்ரெடி போட்ட ஒசாக்கி பீட்டா ஃபுட்டே சாப்பிட்டுச்சு. உடனே வந்தால் சாப்பிட்டுக்குது. அங்கே பாருங்கள் சைடில் விட்டுக்குது. ஐயா சே போடு போடு, இதை சாப்பிட்டுதான்னு பார்க்கலாம். ஏ செம்மையாக சாப்பிடுது. இப்போ இது வந்து எடுத்துருவோம், சாப்பிட வந்து மட்டும் சாப்பிடுதுங்க. இங்கே பாருங்கள் சாப்பிடுதுங்க. இருங்க நான் ஜூம் பண்ணுறேன். இது இன்னும் கொஞ்சம் லைட் லைட்டாக கரைஞ்சா உங்களுக்கு நல்லா தெரியும். சரி இப்போ நம்ம கொஞ்சம் ட்ரை வாம்ஸ் போட்டுடலாமா? ட்ரை வாம்ஸ் அது வந்து இப்போ நம்ம இதுவே நிறைய போட்டிருக்கத்தால ட்ரை வாம்ஸ் ஒரு குட்டி ஊண்டு பீஸ் போடணும். ட்ரை வாம்ஸ் வரும் 10 ரூபாய் தான், நீங்களே வந்து வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்க நல்லா சாப்பிடுது. சரிங்க நாங்கள் குறைச்சிக்கிறோம். ஓகே குள்ளி ஆர்டர் நிறைய பீஸ் போட்டுருந்தாங்கடா காணுமா? அதான் நாங்கள் போட்டுமே. ம், இங்கேருந்து எடுக்கலாம், இங்கேருந்து எடுப்போம். ஆ ஓகே தம்மாத்துண்டு எடுத்தாலே அவ்வளோ வரும். இவ்வளோ போடுங்க, காலைல வேலை நைட்டு வேலை இவ்வளோ போட்டால் போதும். போட்டாச்சு. எங்கள் ஃபைட்டர் எப்படின்னா அதுக்கு தொட்டால் மட்டும் தான் வந்து சாப்பிடுவோம். இருங்க நான் தொட்டு தொட்டு காமிக்கிறேன். இப்போ அது பசி இல்லை பாருங்க, தொட்டோனே வந்து சாப்பிடுதா? பிறகு வந்து சாப்பிடு. ஜூமிங் ஜூமிங் காமி, ஜூமி ஜூம். ஆ ஜூமிங்கில் மீங்கிற அது பார்த்தா தெரியுதா? வந்து நம்மளோட டப்பால வந்து வச்சு மூடிடலாம். மா நின்று நின்று போதுங்க. சரி இப்போ இதை காமிங்க, ஜூமிங் நிறுத்திடு, ஜூமிங் நிறுத்திடு. ஏ ஜூமிங்கில் பாருங்க ஒரே நிமிஷம் பார்த்தீங்களா? இதெல்லாம் கெலாக்ஸ் மாரி இருக்கு சார், சீரியல்ஸ். சரி இதை எடுத்து வந்து நீங்கள் வந்து பத்திரமா ஒரு இடத்துல வந்து வச்சுக்கோங்க. நீ உங்களுக்கு எப்போலாம் வந்து வேணுமோ அப்போலாம் நீங்கள் எடுத்து எடுத்து வந்து இதுக்கு போட்டுடலாம். இது நம்ம வந்து ஏரோப்ளேன் தலை வராது. இது மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. சரி இப்போ நம்ம அடுத்தது என்னென்ன பார்க்கலாம்னா, ஃபைட் இருக்குது அழிப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது, சாவர நிலைமையில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன பண்ணோன்னா ஒரு லிக்விட் இருக்கும், அதை பொறுத்து சொல்லுவான். க்ரீன் கலரில் இந்த க்ரீன் கலரில் ஒரு லிக்விட் ஒன்று இருக்கும், 20 ரூபீஸ் தான். அதை நீங்கள் வந்து வாங்கி வந்து போட்டிங்கன்னா வந்து அது என்ன சொல்லணும்னா பேட்டா ஃபிஷ் என்னதுரா லிக்விட் ஏதோ தெரில. ஆனால் நாங்கள் வாங்கினோன்னே காமிக்கிறோம். அடுத்த வீட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறோம். நாங்கள் ஒசாக்கி ஃபுட் வாங்கினோம்னால அதனால் என்கிட்ட காசு வந்து தீர்ந்து போயிடுச்சு, பேட்டா தீர்ந்து போயிடுச்சு. அதனால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறோம். சரி அடுத்தது என்ன பண்ணணும்னா இதுக்கு முட்டைக்கருவு, சாரி மஞ்சக்கருவு இருக்குல்ல அந்த அவுச்ச முட்டையில் மஞ்சக்கருவு எடுத்து அது தீனி போடணும் நாய் கொழிக்குது. சரி அதில் நாங்கள் அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம். அது வந்து எப்படின்னு நாங்கள் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவோம். அந்த மஞ்சக்கருவு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்ட பிறகு உங்கள் உங்கள் வீட்டில் அந்த இரும்பு ஒடி கட்டிங்கன்னா அதை வச்சு நல்லா அப்படி திருப்பி நல்லா அதான் பவுட்ரு மாரி ஆக்கோங்க. அப்புறமா ஒட்டுதான் வந்து கையை வச்சு பார்க்காதீங்க, கத்தியை வச்சுட்டு பண்ணி பாருங்கள். ஒட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அந்த கத்தியால் டெலிவரி பண்ணி வச்சுட்டு அப்புறம் போய் நீங்கள் 2 ஹவர்ஸ் வந்து வெயிலில் காய வைக்கணும். அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் மட்டும் இல்லை, எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் வெயிலில் காய வச்சுக்கலாம். ஆனால் காக்கா கிட்டேருந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ஆமாம். அப்புறமா வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வால் வளரும், அப்புறம் வந்து அடிபட்டா போயிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. பாய் பாய்.